வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது பிரச்சனை அப்படின்னு வந்தால் ஒன்றா வராது, கூட ஜோடி போட்டுக்கிட்டு தான் வரும். அது இயற்கை. ஏன் இப்படி நடக்குதுன்னா, மனுஷன் வந்து எப்பவுமே கெட்டதை நினைக்க மாட்டான், நல்லதையே தான் நினைப்பான். அதனால் வந்து கெட்டதுங்கிறது ஜோடி போட்டுக்கிட்டு வந்துடுது. இப்போ கடந்த முறை அந்த நான்கு நூல்கள் வெளியிடும்போது மவுளோட கல்யாணம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு நேரம் நல்லா இருந்ததோ, இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சியஸ் கிறிஸ்டல் கிளியராக இருந்ததோ, அது என்னமோ தெரியாது. அது நாம் மேட்ரை ரெடி பண்ணதும் தெரியாது, ப்ரூஃபை பார்த்ததும் தெரியாது, பிரிண்ட் ஆனதும் தெரியாது. ஆனால் லாரி சர்வீஸில் வந்துருச்சு. இந்த முறை இது ஆக்சுவலாக வந்து ஜூன் மாதத்தில், 2017 ஜூன் மாதம் நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி 320 பக்கத்தில் ஒரு புஸ்தகம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ கொடுத்த டெட்லைன் வந்து ஆயுத பூஜை, அது ஏற வரை நவம்பரில் வரும், நவம்பர் அக்டோபர். அது என்னாச்சுன்னா, இந்த வடிவேலு காமெடியில் வர்றாப்புல எதையும் பிளான் பண்ணி செய்யணுமாப்ல அப்படின்னு பிளான் பண்ணி தான் இறங்கணும். ஆக்சுவலாக வந்து நம்முடைய ஆஸ்தான டிடிபி லேஅவுட் ஆர்டிஸ்ட் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அவருக்கு வந்து முன்பணம்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனாலும் நமது வெஸ்டர்ன் ஸ்டைல், அதனால் இங்கேருந்து திருவாரூர் வரைக்கும் போய் முன்பணம்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அவருடைய சமயம் சந்தர்ப்பம் அதை வந்து செய்ய முடியல, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ அடுத்தது, சரி இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஜனவரி 14 தள்ளி போட்டோம். தள்ளி போட்டுட்டு அங்கே வந்து மறுபடியும் ஒரு ஆப்ரேட்டர், அவர் மூலமாக எல்லாம் வந்து செட் ஆகிட்டு வந்தது. அதில் ஒரு வில்லங்கம் என்னடான்னா, டிசம்பர் 31 நான் வந்து டிராஃப்ட் அனுப்புகிறேன், அனுப்பிட்டு உடனே வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன், சார் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணாதீங்க, நான் நாளைக்கு இன்னொரு முறை பார்த்துட்டு ஃபைனலாக அனுப்புகிறேன் அப்படின்னு. அவர் பாவம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை கவனிக்கல போல, பழைய டிராஃப்டை இது எடுத்துக்கிட்டு செய்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அடியை புட்டிடா பரதப்பட்டான்னு இந்த ஃபைனல் டிராஃப்டையும் அவர் அனுப்பின ப்ரூஃபையும் மேட்ச் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணும். இது என்னடனா, இந்த அச்சுக்கலை, அச்சுக்கலை என்பது வந்த பிறகு அது வந்து ஒரு பகாசுரம் மாதிரி. இப்போ நாம் வந்து ஃபுல் ஸ்கேப்பில் எழுதுவோம், ஃபுல் ஸ்கேப்பில் எழுதுகிற மேட்டரில் ஒரு 1.5 பக்கம் வந்து அங்கே முடிஞ்சு போயிடும். A4 பிரிண்டிங்கில் வரப்போ அப்படி எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலும், 100 பக்கம் குறையுது, 60 பக்கம் குறையுது, 40 பக்கம் குறையுது. இது எப்படின்னா, நமது வந்து கடகலக்டம், ஜல தத்துவம், தண்ணி சீக்கிரமாக சூடாகும், அதே போல் சீக்கிரமாக வந்து ஆறிடும். இது நம்மதெல்லாம் வந்து இந்த ஆத்திரம் அவசரம் அதுக்கெல்லாம் வேலைக்காகாது, அது வேற வயசாகுது. சரி அப்படியும் வந்து நாம் யூத்து அப்படின்னு ஆட்டோ சஜஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்தந்த சமயத்துக்கு என்னென்ன ஸ்பார்க் ஆகுதோ நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்தோம். அதாவது கேள்வி பதில்னு ஒரு பகுதியை வச்சேன். இந்த புக்கை படிக்கிறவங்க மனசில் என்னெல்லாம் கேள்வி வரும், நானே கஸ் பண்ணிக்கிட்டு அந்த கேள்விகளை எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தேன். அது வந்து தனியாக நம்ம அனுபவஜோதிடம் .com பதிவாக கூட போட்டேன், அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த நூல் விமர்சனம் அப்படின்னு அது ஒரு பகுதி சேர்த்தேன். இப்படி நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோம். ஆனாலும் கடைசி வரைக்கும் வந்து அது மறுபடி புதிய பக்கங்கள் சேர்க்க பாவம் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ஈடு கொடுத்து செய்தார். ஆனாலும் கடைசியில் வந்து பார்க்கும்போது அங்கங்கே வந்து இடைவெளிகள், ஃபிலப் த பிளாங்க்ஸ் பண்ணணும். இப்போ இதை மறுபடியும் அவருக்கு அனுப்பி, அவர் பார்த்து எனக்கு அனுப்பி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் சரி, நம்ம மூளை தான் வந்து அமெரிக்காவில் அரையணாவை கேட்குறானே,
சரின்னு கோதாவில் இறங்கிட்டோம். அதாவது அவர் ஆப்ரேட்டர் அனுப்புனது பிடிஎஃப். இப்போ வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க, மாப்பிள்ளை ஒருத்தர், மக ஒருத்தி. இவங்க வந்து இமேஜை வச்சு என்ன வேணும்னா பண்ண முடியுமே தவிர இந்த டாக்குமெண்ட்டை வந்து பண்ணுற அளவுக்கு கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணோம்னா பிடிஎஃப்பை வந்து ஜேபிஜியாக மாற்றி இவங்களுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த ஃபில்அப் த பிளாங்க்ஸ் எல்லாம் செய்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் வந்து அந்த ப்ரிண்டர்கிட்ட வந்து, ஐயா ஷாமி இது மேட்ரு இங்கே ஆகிப்போச்சு, இது வந்து நான் இமேஜை வந்து பிடிஎஃப்பாக மாற்றணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், இதை இப்படியே நீங்கள் வந்து மேக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அது நல்ல வேலை முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர்னால் வந்து சும்மா ஆர்டர் கிடையாது, ஃபுல் பேமெண்ட், டவுன் பேமெண்ட். நீங்கள் வந்து கண்டென்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன நாள் வேறு, இப்போ நீங்கள் கண்டென்ட் அனுப்பியிருக்கிற நாள் வேறு, இப்போ வந்து இந்த புக் ஃபேர் மேட்டரில் வந்து நாங்கள் வந்து காலில் பெட்ரோல் ஊற்றி தீயை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் இது மாதிரி நீங்கள் ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுலேயும் லாஜிக் இருக்குது. இப்போ புக்கு ரிலீஸ் ஆகணும் ஜனவரி 14. இந்த ஜனவரி 14 இன்னொரு விசேஷம் உண்டு. அதாவது பல வருடங்களுக்கு முன்பு என்டிஆருக்கு திடீர்னு ஐடியா வருது. இந்த தமிழில் வந்து கர்ணன் படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அடடா இது சம கேரக்டராக இருக்கே, இதை ஏன் நாம் பண்ணக்கூடாது அப்படி. அந்த படத்தில் அவரும் பண்ணியிருக்காரு, கிருஷ்ணர் கெட்டப். அதனால் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஒர்க் அவுட் பண்ணும்போது வெறும் 49 நாட்கள். அது என்ன புராண படம், புராண படத்தை வந்து 49 நாள் முடிக்கிறாரு கின்னஸ் ரெக்கார்டு. அதுவும் அது படம்லாம் வந்து 3.5 மணி நேரம்னு நினைக்கிறேன். ஆனாலும் அடித்து தூள் கிளப்பிட்டார். அதனால் இது ரிலீஸ் ஆகியே தீரணும் சரின்னு. இப்போ என்னென்னா இன்னைக்கு பொசிஷன், லேட்டஸ்ட் பொசிஷன்னு, நாளைக்கு அதாவது சொன்ன தேதி ஜனவரி 14 நாளைக்கு 2 காப்பி நமக்கு வந்து. இந்த வடிவேலனுடைய காமெடியெல்லாம் வந்து என்னென்னா வாழ்க்கையோடு ரொம்ப நெருங்கியது. இந்த வடிவேலு காமெடியை பற்றி யாராச்சும் பிஹெச்டி பண்ணுறவங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய ஸ்டப்பு தரேன். ஏ என்னடானா, உரையில் இருக்கிற வரைக்கும் வாழ் நம்ம வாழ் அமோகம் அப்படின்னு இருக்கும், துப்பாக்கி நம்ம பெல்ட்டில் இருக்கிற வரைக்கும் ஆஹா சூப்பர் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை எடுத்து உபயோகிக்கும் போது தான் தெரியும் அது புல்லட் லோடாக இருக்கா இல்லையா, லோட் ஆனாலும் அது ரிலீஸ் ஆகுதா இல்லையா, ட்ரிக்கர் வேலை செய்யுதா இல்லையா, இதெல்லாம் அப்போ தான் தெரியும். அப்படி வாழ்க்கையில் வந்து எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அது வேற கதை. ஆனால் நாம் பிளான் பண்ணிட்டதுனாலேயே எல்லாமே நாம் நினச்ச மாதிரி நடக்கும்னு நினைக்கப்படாது. அது கச்சாமுச்சான் நடக்கும். அதுக்கு ஏற்றாப்புல நாம் வந்து ஸ்பாட்டில் டெசிஷன் எடுத்து டேமேஜஸை குறைச்சி கீப் அப் பண்ணணும். இதுதான் வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.